அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே நான் பெருசாக வெளில எங்கும் போகல, ஹாஸ்டல்லே தான் இருந்தேன். இப்போ பொங்கல் லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியோட காரைக்கால் கார்னிவல் போயிருந்தோம், ப்ளஸ் பீச்செல்லாம் போயிருந்தோம். அதெல்லாம் தான் அந்த ப்ளாகில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்வுட் ஃபர்தர் டூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் காரைக்கால் கார்னிவல் வந்து போயிருந்தோம். காரைக்கால் கார்னிவல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து என்னென்னா அது இட்ஸ் லைக் அ ஃப்ளார் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து பொங்கல் டைம்ங்கிறதுனால பொங்கல் தீம்லேயும் சில விஷயங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் வெளியில் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க, ஸோ கிட்ஸ்க்காக. ஸோ நிறைய பேர் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதே மாதிரி கார்னிவல் வந்து நான் ஸ்கூல் டைம் படிக்கும் போது நடந்துச்சு. அப்போ நான் போயிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ இடையில கூட எதுவும் போடலைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் போன வாட்டி நாங்கள் போகும்போதெல்லாம் 3:00 அந்த டைம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு 7 ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் அன்றைக்கி தான் வர ஃபர்ஸ்ட் டே. ஸோ நாங்கள் வெளியிலேருந்து மட்டும் பார்த்துட்ருந்தோம். ஸோ இந்த அம்பர்லா செட்டிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நைட் டைமில் செமையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நீங்கள் அப்கமிங் கிளிப்பிங்ஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ 7:00 வரைக்கும் கண்டிப்பாக அங்கே இருக்க முடியாது, செம வெயிலாக வேறு இருந்துச்சா. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் வந்து டைம் போனதே தெரியல. அங்கேயே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கையும் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் தான் நான் ஒரு ரைடில் வேறு ஏறினேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து செம. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பட்டம் வந்து எங்கள் அண்ணா வந்து வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போ தான் வந்து பட்டம் விட்டுறேன். அஃப்கோர்ஸ் நம்ம சைல்ட்ஹுட் டேஸில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து செஞ்சு விட்டுருப்போம் பட்டம்லாம். பட் இங்கே பீச்சில் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் விட ஸ்கை தான், ஸ்கை வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் சில ரைட்ஸில் வந்து நான் ஏறினேன், கொலம்பஸ் பிரேக் டான்ஸ் இதெல்லாம் ஏறிட்டு. அப்போவே டைம் வந்து ஒரு 8:00 மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அங்கே கார்னிவல் போயிட்டோம். கார்னிவல் அவுட் சைடில் வந்து சில ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்து இப்போ உள்ளே போக போகிறோம். அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி செம்ம க்ரௌடு. இதை கூட என்னால் கிளியராக வந்து இது பண்ண முடியல. உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்ப குட்டி குட்டியாக தான் எடுத்திருப்பேன். பிகாஸ் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நம்ம மூவ் பண்ணி போவேன்னா நம்ம நின்னால் நம்மளே மூவ் பண்ணி அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க, அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் அதை எடுத்துட்டேன். நானுமே வந்து ஒரு சரியான ஃப்ளார் லவர். ஸோ அவ்வளோ ஃப்ளார்ஸுமே ஒரு இடத்துல பார்க்கும்போது மாஷால்லான்னு செமையாக இருந்துச்சு அது. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வரும்போது தான் ஐ நோட்டீஸ் திஸ். ஸோ மினியன் வந்து அப்படியே ஃப்ளார்லேயே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஒன், க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட்
அண்ட் இது வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் வந்து லைட் செட்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க, நிறையா இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 9:30 போல் அங்கேருந்து கிளம்பியாச்சு. மோஸ்ட்டாக அதை சுற்றி பார்க்கறதுக்கே ரொம்ப டைம் ஆகும், பிகாஸ் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு செம்மையான கால்வெளியோடு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் கிளம்பி ஐபேக்கு போயிட்டு வேண்டா டே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் அண்ட் ஷேர். அண்ட் நாங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்குறேன். பை பை.